அவள் ஆத்மாத்தமாக விரும்பினா என்பது கேள்விக்குறி குழந்தைகள் முன்னால் சண்டை போடாமல் இருக்கிறது கெட்ட வார்த்தைகள் பேசாமல் அன்பாக இருப்பது இந்த கணவன் மனைவி அப்பா அம்மா எப்படி அன்பாக இருக்கிறார்களோட பார்த்தே ஆகஸ்ட் இருபத்தி மூணு கேள்வி பகுதல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காதல் தோல்வி ஒரு மனிதனை ஏன் அதிக அளவில் பாதிக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காதலில் பார்வை காதல் உள்ள காதல் உடல் காதல் ஆத்மார்த்தமான காதல் என்று நான்கு பிரிவுகள் இருக்கின்றன ஆப்போசிட் செக்ஸர் நம்ம லவ் பண்ணும்போது ஆனால் அன்பே மூன்று விதம் தான் சொல்கிறாங்க வேலை நாட்டின் குழந்தைத்தனமான அன்பு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறது ஃப்ளைட்டில் மீட் பண்ணுறதுனால் குழந்தைத்தனமான அன்பு அப்புறம் இம்மெச்சூர் லவ் இம்மெச்சூர் லவ் தான் உலகத்தில் உள்ள தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இம்மெச்சூர் லவ் தான் அது டைம் வரும்போது தெரிஞ்சு போயிடும் நண்பர்கள் ஒரு பீரியடில் விரோதி ஆகிடுவாங்க நண்பர்கள் தான் விரோதி ஆவாங்க அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணவோனே போச்சு பத்து வயசுக்கு மேலே பங்காளின்னு பேர் அப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து ரெக்க முளைச்சிடுத்து சிவாஜி என்ன சொல்லுவார்ல கௌரவத்தில் கிழிக்கு ரெக்க முளைச்சு கொடுத்து ஹார்த்தை விட்டு போயிடுத்து அப்படிம்பார் அதனால் மனிதனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த லவ் அந்த இம்மெச்சூர் லவ்ங்கிறதை நமக்கு தெரிஞ்சிடும் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் விடாப்பிடியாக இருப்பவன் உயிர் மூச்சு இறுதி உலகத்தை விட்டு பெரிய வரைக்கும் அன்பாக இருப்பது இவைகள் தான் உண்மையான ட்ரூ லவ் மெச்சூர் லவ் என்று பெயர் மற்ற அன்பெல்லாம் இம்மெச்சூர் லவ் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது காதல் இவைகளெல்லாம் என்ன என்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் மூளையின் வலது பக்கம் ஆண்கள் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் தான் ஆண்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் தான் பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயினை தான் சிவபெருமான் இடது பக்கம் உமையவளை வைத்தார் அப்படின்னு இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லாங்குவேஜு ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் அதிகமாக ரைட் சைடு பூரா மியூசிக்கு எமோஷன்ஸ் இவைகள்லாம் ரைட் சைடில் இருக்கும் ஆக இந்த ரெண்டு மூளையும் சேர்ந்து இயங்கினால்தான் ஒரு குடும்பம் நடைபெறும் நமக்கிட்ட இல்லாத ஒரு மூளை இப்போ நமக்கு லெஃப்ட்டும் இருக்குது நாலு மூளையும் யூஸ் பண்ணவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க லெஃப்டு ரைட்டு பேக் வந்து மெமரி ஃப்ரண்ட் வந்து கிரியேஷன் இப்போ வந்து எதையாவது யோசிக்கும்போது அப்படி கொண்டு வந்து நம்ம யோசிக்கும் போது கிரியேஷன் எதிர்காலத்தை உரைப்பது இந்த நாலு பக்கமும் லெஃப்ட் ரைட்டு பிரெயினை யூஸ் பண்ணுறவங்க தான் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் ஆனால் சாதாரணமாக குடும்பத்தில் இடது பக்கம் மூலையும் வலது பக்கம் மூலையும் சேரும் பொழுது தான் ஒரு குடும்பம் நடக்கும் இதில் கணவன் மனைவி முரண்பட்டு கொண்டிருந்தால் இந்த குடும்பம் நடக்கவே நடக்காது இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே அவர்கள்தான் எதிர்காலத்தில் வர வரப்போகிறவர்கள் அவர்கள்தான் இந்த மூளை மிட் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் கணவனு மனைவி ஒற்றுமையாக இருந்து ரோல் மாடலாக விளங்கி குழந்தைகள் முன்னால் சண்டை போடாமல் இருக்கிறது கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது அன்பாக இருப்பது இந்த கணவன் மனைவி அப்பா அம்மா எப்படி அன்பாக இருக்கிறார்களோ அதை பார்த்து தான் இந்த குழந்தைகளுக்கு தாங்கள் திருமணம் செய்ய முடியுங்கிற விருப்பமே வரும் நமக்கு இப்படி ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று உலகத்திலேயே அதிகமாக நம்மளோடு ட்ராவல் ஆகக்கூடியவர்கள் ஒன்று நண்பர்கள் அடுத்தது மனைவி ரெண்டு பேர் தான் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளோடு ட்ராவல் ஆகிறது நண்பர்கள் தான் அப்புறம் கடைசி வரைக்கும் நம்முடைய சமகால நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்ம நண்பர்கள்ட்ட தான் எல்லாத்தையும் மனம் விட்டு பேசணும் ஆனால் நாம் இணையாக இந்த குடும்பத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் வந்து மனைவியிடம் இந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது சிறிது சிறிதாக அந்த அன்பு சேர்ந்து இதயத்திலே போய் ஆழமான இடத்திலே அது பதிந்துவிடும் அதுதான் ஆத்மார்த்தமான காதல் ஆத்மா என்று ஒன்று இருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த சோல் அந்த சோலில் போய் அந்த மனைவி நிறைந்தால் அதுதான் உண்மையான அன்பு ஆத்மாத்மான காதல் ரெண்டு மூணாலாக இருக்காது லைஃப்பில் ஒரே ஒரு காதல் தான் இருக்கும் ஒரே ஒரு பெண் தான் இடம் பெற முடியும் அது மனைவியா இல்லது நாம் காதலித்த பெண்ணா இல்லை மனைவி இருக்கும் பொழுதே வேற ஒரு பெண்ணா என்பது கேள்விக்குறி ஆனால் ஒரே ஒரு பெண் அந்த பெண் மனைவியாக நாம் பார்த்து தேர்ந்தெடுப்பது என்பதுதான் அவன் கணவன் வந்து வெற்றியடைந்த கணவனாக இருப்பான் அதே மாதிரி தான் பெண்ணும் அவளுடைய இதயத்தில் கணவனை தவிர வேறு யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி கூட ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் இருந்தால் அந்த அன்பு எப்படிப்பட்டதென்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் ரெண்டு தண்டவாளத்தில் எப்படி ட்ரெயின் ஓடுதோ கடைசியாக போய் அது நிற்க வேண்டிய இடத்திலே அது சேர்ந்து விடும் அல்லவா அது அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விடும் அல்லவா அதுபோல் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருந்து அந்த கடைசியில் போய் அந்த கோலை அடைவார்கள் அந்த கணவனும் மனைவியும் எந்த அளவு அன்பாக ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசும் பொழுது பழகும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் துன்பம் வரும் பொழுது கவனிக்கும் பொழுது அவர்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் எப்படி கத்தி தீட்ட தீட்ட பதமாகிறதோ எப்படி வெள்ளை அடிக்க வெள்ளை வீடு வெள்ளையாகிறதோ ஒரு பாலிஷ் போடும்போது எப்படி அந்த பாலிஷ் ஏறுகிறதோ அவர்கள் சொரசொரவாக இருக்கக்கூடிய ஒரு கல்லில் தேய்ச்சி நம்ம மழ பழ பழன்னு கிரைனைட் மாதிரியும் மார்பிள் மாறியும் அதை கொண்டு வருவது எப்படியோ அது போலதான் கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் வாங்கி கொடுப்பதிலிருந்து உணவு கொடுப்பதிலிருந்து அவர்கள் சுகமில்லை என்றால் அவர்களை கவனிப்பதிலிருந்து எல்லாமே கணவன் மனைவியை ரெண்டு பேரும் சேர்ந்த அன்பு உலகத்தில் ஈடு இணை இல்லாததுங்கிற உண்மையை ரெண்டு பேரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதான் உண்மை எல்லாராலேயுமே தெரிந்து கொள்ள முடியாது எல்லாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அதனால தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவார்கள் மேலை நாட்டிலே முதலில் தெரிந்து கொள்வது அப்புறம் புரிந்து கொள்வது அப்புறம் இன்டராக்ஷன் அப்புறம் பெடிட்ரேஷன் நாலு ஸ்டேஜஸ் கணவன் மனைவிக்குள்ளே இன் இன்டராக்ஷனே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்லேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதற்கு காரணம் ஈகோ ஈகோ என்பதும் கர்வம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமானது கர்வம் என்பது வேறு ஈகோ என்பது பிறர் பார்க்கும் பொழுது தன்னை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேஷம் போடுவது அது ஈகோ கர்வம் என்பது நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்வது எப்போவுமே ஆண்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும் அதை வந்து அவர்கள் விட்டு கொடுத்து பெண்கள் அதிக சக்தி உள்ளவர்கள் அதை நாம் உணர வேண்டும் பெண்கள் குடும்பத்தை நடத்துவது இல்லத்துக்கு அரசி அவள்தான் வெளியே நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் இங்கே வந்தால் தொண்டனாக இருக்கணும்னு சொல்லுவார் கிரு திருமுருக கிருவானந்த வாரியார் வெளியெல்லாம் லீடராக இருக்கலாம் ஈரோவாக இருக்கலாம் மிகப்பெரிய தலைவராக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டான் அவள் தொண்டன் அவன் தலைவன் கிடையாது தலைவிக்கு தான் மரியாதை உண்டு ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து அன்பாக இருந்து பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பரம்பரை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து சாப்பாட்டிலேருந்து எல்லா அறிவையும் நம்ம எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளரும் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும் இந்த கணவன் மனைவி அன்பை வந்து நன்றாக கான்சியஸாக செயல்பட வேண்டும் கான்சியஸாக செயல்பட்டால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நாற்பத்தொம்பதாவது நாள் தன்னால் வந்துடும் அதில் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா மூணாவது வருஷம் தன்னால் ஓடிடும் ஆண்டுகள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கள் அது பாட்டுக்கு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் இதுதான் ட்ரூ லவ் இதுதான் ஆத்மார்த்தமான அன்பு இந்த காதலித்தவன் மனைவி இல்லாமல் இல்லை மனைவியே இருந்து இறந்து விட்டார்கள் என்று வைங்களேன் அதான் கணவன் எப்படி இருப்பான் உடஞ்சிருவான் தன் பிள்ளைகள் இறந்து போயிட்டால் கணவன் உடஞ்சிரு அப்பா உடஞ்சிருவார் இதற்குத்தான் ஆகாஷிக்கிற கார்ட்ஸ் என்ற புத்தகத்திலே கர்மாவிலே கான்ட்ராக்ட் போட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதை நம்ம பின்னால் பார்ப்போம் இந்த அடுத்த வாரங்களில் நான் சொல்லிடுறேன் அதாவது கணவன் மனைவி கான்ட்ராக்ட் போட்டு வருகிறார்கள் அவர்கள் அந்த ஆத்மார்த்தமான அன்பை அவர்கள் உணராமல் யாரையோ அவங்க போயிட்டாங்க இப்போ நான் அவருடைய காதலிக்கிற ஒரு பெண் ஒரு க ஆண்மகன் ஒருவளை காதலிக்கிறான் ஆத்மார்த்தமாக காதலிக்கிறான் அவள் திடீரென்று இறந்து விட்டாள் கேன்சரில் இல்லை எங்கேயோ போய் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்பா அம்மா கண்டு கட்டாயத்தின் பேரிலே அவளே நினைத்து கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல் நியாயமாக கல்யாணம் பண்ணால் கூட அவளுக்கு அவளுக்கு சண்டை வந்தாலும் வந்துடும் ஆனால் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவளை நினைத்து கொண்டு அந்த ஆத்மா ஃபெயிலியர் ஆகிவிட்டது அந்த ஆத்மா காலியாகிவிட்டது என்று நினைத்து கொண்டு தண்ணி அடிப்பது தாடி வளர்ப்பது இது எக்ஸிபிஷனிசம் என்று பெயர் எல்லாரும் பார்க்குறவங்களாம் பார்த்து பரதாகப்படுவாங்க தேவதாஸ் மாதிரி தண்ணி அடிக்கிறான் தாடி வளர்க்குறான் என்று அதுதான் ஏனென்றால் இந்த உயிர் நாடி என்பதே அன்புதான் அன்புதான் இன்பவுற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக சக்தி அப்படின்னார் புத்தர் இந்த அன்புதான் செடி ரொம்ப அன்பாக அந்த இதுக்கு போய் தான் அது வளர்கிறது அந்த செடி செடி எவ்வளோ அன்பாகிறதோ அதுதான் அது காய் மரமாகி காயாகி கனியாகும் இவைகளெல்லாம் இந்த அன்புங்கிற ஒன்றில் தான் வேரூண்டி இருக்கிறது எனவே கணவன் மனைவி மிக அருமையாக அன்பாக இருக்க வேண்டும் அந்த காதல் தோல்வி என்றால் உலகத்தில் எல்லாமே தோத்துட்ட மாதிரி இவன் நினைக்கிறான் என்றால் அவளை இவன் ஆத்மார்த்தமாக விரும்பி இருக்கிறான் என்று அர்த்தம் அவள் ஆத்மார்த்தமாக விரும்பினாளா என்பது கேள்விக்குறி அதுதான் முக்கியமான விஷயம் அவளும் ஆத்மார்த்தமாக விரும்பி இருந்தால் ரெண்டு பேரும் கிளியப்பற்றா மார்க் ஆண்டனி மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றாக தற்கொலை செய்து கொண்டு சே ஆவார்கள் லைலா மஜினோ ரோமியோ ஜூலியட் இதெல்லாம் வரலாற்றிலே அம்பியாவதி அமராவதி இதெல்லாம் நம்ம வரலாற்றிலே பார்த்துருக்கிறோம் ரெண்டு பேரும் உண்மையாகவே ஒருவரை ஒரு காதலித்திருந்தால் அவர்களுக்கு மரணம் வந்து ரொம்ப சாதாரணம் அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை பாதையை கணவன் மனைவிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தான் மிக மிக முக்கியம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் கணவன் மனைவி குழந்தை இப்படி ஒரு குடும்பத்திற்குள் உறவு சிறப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் பெண்கள் கோவித்து கொள்ளக்கூடாது பெண்கள் எப்போ பார்த்தாலும் இந்த தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது பெண்களுடைய பலகீனம் அவங்களுடைய இயற்கை படைத்த படைப்பு இல்லை கடவுள் படைப்பு எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை நம்மளை அப்படியே அளந்துக்கிட்டே இருப்பாங்க மானிட்டர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு வைங்களேன் ஒய்ஃபோடய பர்த்டே ஆகஸ்ட் இருபத்தி மூணுனால் பத்தாம் தேதியை சொல்லிடணும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு பர்த்டேம்மா என்ன எடுக்கணும் எங்கே சாப்பிட்றோம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் யார் யாரோ இன்வைட் பண்ணுற அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இது நடிப்பில்லை உண்மையிலே சொல்லணும் அதை விட்டுப்பிட்டு பேசாமல் இருந்துட்டு எங்கே மறந்துட்டிங்களா நான் அன்றைக்கி என் பர்த்டே இல்லை ஆமாம் மறந்தே போச்சு அப்படின்னம்னா வருத்தப்படுவாங்க நம்ம நினைவில் இல்லை அப்படின்னு அதுக்கு முன்னால் தான் நம்ம யாராவது ஒரு நடிகை பர்த்டே கொண்டாடுறத சொல்லியிருப்போம் நடிகர் பர்த்டேயை கொண்டாடி இருப்போம் ஃப்ரெண்டு கொண்டாடி இருப்போம் இதெல்லாம் மனசில் இருக்கும் அவர் கணவன் தன்னிடம் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நோட் பண்ணி கொண்டே இருப்பார்கள் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்புறம் ஒரு திருமணத்துக்கு போய்ட்டு வந்தால் ஒய்ஃப்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும் எப்படிங்க யாராருங்க கல்யாணத்துக்கு வந்தால் வந்தாங்கம்மா எல்லோரும் சீக்கிரம் சோர்த்த போடு அப்படிங்கிறது இல்லை கல்யாணத்தில் என்ன சாப்பிட்டேன் எனக்கு சாப்பாடு நான் படுக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்படி சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து ஃபுல் நேரேஷன் சொல்லணும் கல்யாணத்துக்கு போனோன்னா அங்கே போய் ஒரே பார்க்கிங்கில் ஒன்று இடமே கிடைக்கல அப்புறம் போய் பார்க்கிங் பார்த்துட்டேன்னு சொல்லி அப்புறம் மீட் பண்ணி இவரை மீட் பண்ணி ஒன்றை ரொம்ப கேட்டாங்க அவங்க அவங்க உண்மையிலே கேட்டிருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இல்லை கேட்காமலும் சில பேர் இருப்பாங்க நம்ம கேட்ட மாதிரி வேறு ஒரு பொய்களை சொல்ல வேண்டியது இதுக்கு பேர் ஒயிட் லைஸ்மா வெள்ளைக்காரன் வெள்ளை பொய்கள் ஆபத்தில்லாத வெள்ளை பொய்கள் ஏன் ஒன்று ரொம்ப கேட்டாங்கம்மா அவங்கெல்லாம் எங்கள் ஒய்ஃப் கூட்டு வரலான்னு கேட்டாங்க இல்லைன்னா அவங்க அப்பாலாம் வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க அதனால் நான் கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கணும் இப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது ஒரு மரணத்துக்கு போயிட்டு வந்ததை ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததை ஒரு வெளியூர் போயிட்டு வந்ததை எல்லாம் கதையாக சொல்லணும் வந்தவுடனே சில பேர் கேட்பாங்க சில பேர் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டு நம்ம சொல்லலைன்னா அவங்க மறந்துடுவாங்க அது ஹேபிட்டாக போயிடும் ஆள் மனதிலே போய் பதிந்து அது கேட்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஆ நம்ம நம்ம வந்து யார்கிட்டையாவது சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நீங்கள் இந்த உங்கள் எல்லாம் சொல்லுவீங்க ஏன்ட்ட சொல்லுவீங்களா அப்படிமாங்க எனவே கணவன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனைவியிடம் பேச வேண்டும் மனைவியிடம் பேச வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அது ஒரு நாடிகை இருபத்தி நாலு நிமிஷமாவது ஒரு கணவன் ஒதுக்க வேண்டும் மிக மிக முக்கியம் அது ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் நிச்சயமாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மனைவியோடு செலவு பண்ண வேண்டும் பிள்ளைகளோடு செலவு பண்ண வேண்டும் பிள்ளைகளோடு ஜாலியாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் கொஞ்சி கொண்டு இருக்க வேண்டும் குழந்தையம் தெய்வம் கொண்டாடும் இடத்துலே பேரப்பிள்ளை வந்துட்டால் பேரப்பிள்ளையில் கொஞ்சம் எந்நேரமும் இன்டராக்ஷன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு காலகட்டத்தில் எப்போ பார்த்தாலும் டிவியும் இந்த வாட்ஸ்அப்பையும் பார்த்துக்கிட்டு இந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதிகமாக குழந்தைகளையும் பேரப்பிள்ளைகளையும் மனைவியும் எல்லாத்தையும் விட்டு விலகி போகிற மாதிரியாக ஒரு மனநிலையை உருவாக்கி விடும் எனவே அந்த கேப் வராமல் பார்த்துக்கணும் எப்போ பார்த்தாலும் பேசி கொண்டு இருக்க வேண்டும் டைம் போதெல்லாம் பேச வேண்டும் அப்படி இந்த சேலை நல்லா இருக்குன்னு சொல்லணும் நீ சீவுறது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இப்படியெல்லாம் நாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க வந்து அந்த அன்பு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அது குறையவே விடக்கூடாது இந்த விசிறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த கடத்துல நான் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் நெருப்பு போட்டு அந்த பெட்டி போடுவாங்க அதுக்கு எப்போ பார்த்தாலும் விசிறுவாங்க அந்த கங்கு காயாமல் அது பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக விசிறுவாங்க அதுபோக மனைவிகள் எப்போவுமே சாம்பல் பூத்துறாமல் இருக்க நம்ம விசிறிக்கொண்டே இருக்க வேண்டும் இது உண்மையான இதுதான் அந்த காலத்தில் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் கணவன் மனைவி தான் இருந்தாங்க வந்தால் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது ரொம்ப பேச்சு குறைந்து விட்டது எனவே அதை பேச பேசதான் அன்பு அதிகமாகும் நிச்சயமாக அது ஒரு முக்கியமான விஷயம் இது